வணக்கம் நேயர்களே, இன்று இங்கே மலேசியாவில் இருந்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒருவரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் ராஜராஜ சோழன். வணக்கம் 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 ஐயா. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வணக்கம் வணக்கம். உண்மையில் உங்களுடைய அற்புதமான சாரீரம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இந்த பாடகரை ராஜராஜ சோழன் உங்களுடைய இயற்பெயர் தானே? உங்களுடைய பாடகரை, உங்களுடைய உங்களிடம் இருந்த பாடகரை யார் வெளியில் கொண்டு வந்தது? என்கிட்ட இருந்த பாடலை வெளிக்கொண்டு வருவதற்கு இளமை பருவத்திலே பல மேடைகள் நிகழ்ச்சி பாடுகின்ற காலகட்டம் இருந்தது. என்னை உலகுக்கு வெளிக்கொண்டு வரணுங்கிற ஒரு உன்னதமான விஷயத்த என்னோட குருநாதரே ஏற்றுக்கிட்டார். எப்படின்னா, சிங்கப்பூர்ல நான் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது, அப்போ அந்த ஆண்டு அந்த 76ஆம் ஆண்டு ஒரு கோயில் நிகழ்ச்சிக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க பாடுறதுக்கு. 10 பேர்ல ஒரு ஆளாக தான் பாட போயிருந்தேன். அப்போ அந்த கோயில் நிகழ்ச்சியில் பாடும்போது எனக்கு என்ன மோதிர கையில் கொட்டுப்படணுங்கிற ஒரு விதி யாருக்கு இருக்கோ அது அங்கே இருக்கணும் இல்லைங்களா. அந்த நிகழ்ச்சியில் போகும்போது ஏதோ தத்தக்கா புத்தக்கான இது சீர்காழியாரோட பாட்டை சேர்ந்து தேவன் கோயில் மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல சேதிகள் சொல்லும் மணி ஓசை, இது வந்து பாட்டில் பாடணும். அதுக்கப்புறம் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. இந்த தத்துவ பாட்டு இது ஒரு 5-6 பாட்டு பாடினேன் நான் அந்த கோயில் நிகழ்ச்சியில். அன்னைக்கு விநாயக சதுர்த்தி, 76ஆம் ஆண்டு விநாயக சதுர்த்தி அன்று சீர்காழி கோவிந்தராஜன் குருநாதர் அவர்கள் அங்கே சாமி தரிசனம் பண்ண அந்த கோயிலுக்கு வந்திருக்காரு சிங்கப்பூருக்கு. அந்த ஒரு செட்டியார் கோயில் அது. அங்க அந்த விநாயகர் கோயில்ல பாடிட்டு இருந்தது இவர் பார்த்துட்டு மலேசியாவுக்கு வந்தார். மலேசியாவுக்கு வந்தபோது எங்க டத்து சாமிவேலு, அவர் தான் எங்களுடைய மினிஸ்டர் டத்து சாமிவேலு, அவர்களை சந்திச்சு இந்த மாதிரி சிங்கப்பூர்ல ஒரு பையனை பார்த்தேன், நல்ல பாடுறாரு, தமிழிசை பாட்டெல்லாம் சொல்லித்தரேன், நீங்க உங்க சார்பில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைங்க. அந்த பையன் பேரு கூட என்ன, ராஜராஜ சோழன் என்று கேள்விப்பட்டு வந்த நீங்க அவராகவே கேட்கிறார். அவரே கேட்டிருக்காரு எங்க சாமியோட ஐயா கிட்ட. அவரு நம்ம பையன் தாங்க, வேண்டிப்பட்ட பையன் தான், அவங்க அப்பா பேர் பொன்னையாங்கிறவரு. அவங்க ஒரு ஒரு மாநிலத்தில் அவர் மாய்க்காவுடைய தலைவராக இருக்காரு. அதை அவர் மகன் தான் பேர் சார் மாநிலம் மலேசிய இந்தியன் காங்கிரஸ் அதான் அது இருந்து இருக்காரு. நம்மளுடைய அறிமுகமானவர் தான் அந்த பையனை. நான் அரசியலும் உங்களுடைய அப்பா ஈடுபாடு. ஆமா, அவங்களாம் அந்த காலகட்டத்தில் மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே அரசியல் ஈடுபாட்டு உள்ளவர்கள். இப்போ எத்தனை வயசுல இருந்து நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்க? ஒரு எனக்கு 14 வயசுல இருந்து பாடி இருக்கு. முறைப்படி படித்தது வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சீர்காழி. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனார்னு சொன்னல பாத்துட்டு சாமி ரத்தோஸ்ரீ சாமியில் அவருடைய ஆட்சியில முதல் முறையாக மலேசியாவிலே கலைஞனுக்கு ஒரு படிப்புக்காக மானியத்தை ஒதுக்கி போய் தமிழ்நாட்டில் இசை பயிற்சி பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக அவ் பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது எனக்கு கிடைத்த கிடையாது, எங்க அரசாங்கத்தின் சார்பிலே எங்க ஐயா ரத்தோஸ்ரீ சாமிவேல் என்ன அனுப்பினார். முதல் முதல் நீங்க தான் போறீங்க? முதல் முறை நான் தான் அந்த நாட்டிலேயே ஒரு இசைக்காக பயணம் பண்ணவன் நான் தான் முதல் ஆளு. எவ்வளவு காலம்? 13 வருஷம் மட்டும்தான். சாரி, அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல்ல தமிழ்நாடு இசைக்கல்லூரி. அவர் அண்ணாமலை பல்கலை 4 ஆண்டு புரிஞ்சதுக்கு அண்ணா தமிழ்நாடு இசைக்கல்லூரி அங்க மியூசிக் அகாடமி தவறு அதில் இசை பயிற்சி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அது அங்க 3 வருஷம் அங்க இருந்து. சரி, இப்ப இந்த இசை பயணத்துல நீங்கள் கச்சேரிகள் தமிழ்நாட்டில் செய்திருக்கீங்களா? நிறைய பண்ணிருக்கேன். அப்போ ஒரு முறை பாருங்க, அதனால ஒரு காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்தாங்க, மல்லிச்சேரின்னு சொல்லி ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது கோயம்புத்தூர்ல, அங்க ஒரு பாடுறதுக்கு இங்க மெட்ராஸ்ல இருந்து ஒரு கலைஞர் என்ன கூட்டு போனார், துணைக்கு வாப்பா பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனார். அப்ப அங்க போனப்ப எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க, அந்த மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ரால என்னது, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லே பிழைக்கும் மனிதன் இல்லே. இந்த பாட்டு ஒண்ணு கொடுத்தாங்க, நல்ல ஒரு சுதி 5 கட்டு சுதியில வச்சு பாடணும்னு அந்த ஆர்கெஸ்ட்ராக்காரங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாருமே மலையாளிஸ் அந்த மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ராங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிடி கம்பெனியோட இசைகளும் உடனே அந்த என்ன குத்தை கிடுத்த மாதிரி அவங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் என்ன பாட சொல்லி நிறைய சீர்காழியார் பாட சொல்லி
கேரளா மட்டுமல்ல தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் பாடவங்க. இப்ப ஏன் சீர்காழியாருடைய பாட்டை நீங்க தெரிவு செய்தீங்க, என்ன காரணம்? அது எனக்கு தெரியலங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து ரேடியோ தான், அப்பெல்லாம் ரெக்கார்ட் எல்லாம் கிடையாது. 70களெல்லாம் அந்த அளவுக்கு நாட்டில் வந்து எல்லார் வீட்லயும் முன்னேற்றமோ இல்ல வசதிகளோ இல்லை. பாருங்க, பக்கத்து வீட்டுல ரேடியோ பாடலாம், எங்க வீட்டுல பாடணும். அந்த ரேடியோல வர்ற பாடல அதிகபட்சமான பாடலாம் அந்த காலகட்டத்தில் டிஎம்எஸ் சீர்காழி தான் பாடுவாங்க. அப்ப எனக்கு என் மனம் ஈர்ப்பா இழுத்தது சீர்காழியார். அப்ப அந்த பாடல்ல பாருங்க, என்னுடைய என் குருநாத் ஒருத்தர் அவருக்கு பாடல் பாட ரொம்ப ஆசை. அவர் எங்க வீட்டுல வந்து அவர் வீட்டுல அவர் வந்து கம்பம்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன கொலுசு கம்பம்னு சொன்னா கரண்ட் இல்லாத வீடு. அதெல்லாம் அவங்க எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணனோட கூட படிச்சவர் பேர் அருள்தாஸ். வீட்டுல வந்து ரேடியோ போடுவார், அவர்கிட்ட ரேடியோ இருக்கு, போட்டு இந்த சிடி ரெக்கார்ட் ரெக்கார்ட் 77 78. அப்ப ஆரம்பத்துல ஒரு 74 75 அந்த காலகட்டத்தில் அவர் படிக்கிறாரு. இப்போ எங்க அண்ணன் கூட படிக்கிறார், எனக்கு மூத்தவர் கூட படி. அப்போ இந்த ரெக்கார்ட் எல்லாம் போட்டு என்ன கூப்பிட்டு கேட்பாரு. கடுமையான வார்த்தையில இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னா. அந்த பாட்டுக்கு அர்த்தம் சொன்னோன்னே என் மனம் அது ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு பாட ஆரம்பிச்சோன்னே பாடல் மேல எனக்கு ஆசை இருக்கு. இப்ப பாடுங்க, ஒரு முழு பாடலை நாங்க கேட்டு சந்தோஷம் அடைவோம். சமரசம். சமரசம் அது ரம்பையின் காதல் திரைப்படத்தில் வந்தது. டி ஆர் பாப்பாவுடைய இசை. குறிப்பா சொல்ல போனா டி ஆர் பாப்பா தான் என்னையும் வாழ வைத்தார். சீர்காழியாரையும் மிக நிறைய படங்கள்ல பாட வைத்தவர் அந்த பெருமைக்குரியவர் டி ஆர் பாப்பா. அந்த ஐயா வந்து பேர் இல்லை, இதெல்லாம் ரெண்டு பேருமே தெய்வம் ஆயிட்டாங்க. அவருடைய நினைவாக அவர் இசையமைத்த படம் அது ரம்பையின் காதல் படத்துல தங்குவேல் நடித்தார். அந்த பாடலுக்கு ஒரு தங்குவேல். சமரசம் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே ஆண்டி எங்கே அரசனும் எங்கே அறிஞன் எங்கே அசடனும் எங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே ஆவி போன பின் கூடுவார் இங்கே ஆகையே நாள் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிருங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. தமிழிசை பாடல்களுக்கு வந்து தனி பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள். இப்ப இவ்வளவு தூரம் தமிழிசை பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்கப்படுகின்றன. இன்றைய காலம் இருக்கு பழைய பாடல்கள்ல, சினிமாவில் வந்த தத்துவ பாடல்கள் மற்றும் கர்நாடக இசை சம்மந்தப்பட்டு உட்பட்ட பாடல்கள்லாம் இருக்கு. இன்னும் ராகங்கள் அமைக்கப்பட்ட ராகத்தோடு இணைந்து அந்த காலத்தில் உள்ள இசையமைப்பாளர் அமைத்த பாடல்கள்லாம் இன்னும் நிற்கிதுன்னா அது காரணம்னா அந்த தேவதைகள், அந்த ராக தேவதைகள் அந்த பாட்டு கூட இருக்காங்க. அதனால தான் இன்னும் ஞாபகமாக இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு கல்யாண வசந்தம்ங்கிற ராகம்,
ஹீரவானுடைய ஜன்னி அந்த சமரசம் உள்ள அப்ப இது ஏன் இன்னும் நிக்கிதுன்னா அந்த தேவதைகள் அந்த பாடலோட இணைந்து இருக்காங்க, அதனால இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த பாடல். அப்போ அந்த மாதிரி இருக்கு, தமிழ் பாடல்கள் நிறைய இருக்குது இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு காலங்கள் மாதிரி. இப்ப ஒரு குறிப்பு சொன்ன போனா பாருங்க, அந்த காலத்தில் எம்கேடி தியாகராஜ பாகவதர் பண்ணார், அவர் கிட்டப்பா பண்ணார், அதுக்கு முன்னால் அவர் பண்ணார், அந்த பாரம்பரியத்தை பாருங்க எல்லாமே நின்றுகிட்டு கோடையில் இப்படி பாடி இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அது இருந்தது. அப்புறம் ஒரு மனிதர்களுடைய சிந்தனை மாற்றங்கள் எதிர்பார்ப்புலாம் வெவ்வேறு. அந்த நேரத்தில் ஒரு 50-60 பாடல்கள் ஒரு திரைப்படத்திற்கு முழுமையா இருக்கும். அப்ப அவர் பாரம்பரியத்தை பாட்டா இருக்கும், ஏன்னா பாடக்கூடியவர் தான் நடிக்க முடியும் அந்த காலத்தில். பாருங்க அந்த காலகட்டத்தில் எம்கேடி தியாகராஜ பாக வந்தார், அவர் வரும்போது ஒரு சின்ன மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. அவருடைய பாடல்ல என்னது ஒரு நல்ல நல்ல பாடலாக இருந்தது. அவர் கொஞ்சம் மாற்றங்கள் அந்த அதுக்கு முன்பதாக இருந்ததை விட சொல்லுக்கும் கொஞ்சம் ராகத்துக்கும் கவிதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வந்தாருங்க. அது கூட ஒரு 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 சலசலப்பான காலகட்டம் தான், அதுவும் இருக்குது இன்னும் நிக்குது பாருங்க. ஓ அதுக்கப்புறம் கடவுளுக்கு ஒரு ஒரு ஆசைப்பட்டிருக்காரு, என்னடா இப்படியே பாடிட்டு போனா நான் என்னோட என் படைப்புகள் எல்லாருமே வேணுமே எல்லாருக்குமே பாட்டு வேணுமே அப்படின்னு அவனே ஆண்டவனே ஒரு 3-4 பேரை உலகத்துக்கு அனுப்பினான்னு சொன்னான். ஒரு டிஎம் சவுந்தரராஜன், ஒரு சீர்காழி கோவிந்தராஜன், ஒரு பி சுசிலா, ஒரு எல்ஆர் ஈஸ்வரி உண்மைதான் கொடுத்தாங்க பாரு, கடவுள் கொடுத்தாங்க. இந்த இன்னும் வரலாம் அந்த 50 ஆண்டுகளாக இன்னும் அவங்க பாட்டை தானே கேட்டுட்டு இருக்கோம். அவங்க அந்த முற்பதாக உள்ளவங்க எல்லாம் இன்னும் பெரியவங்க கேட்பாங்க, நமக்கு அது மேல மரியாதை உண்டு. ஆனா இந்த 50 ஆண்டுகளாக இன்னும் அதை தானே தலைவிட்டு இன்னொன்னு இதை பழைய பாட்டையும் ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க, வேற வழி இல்லாமல் போயிடுச்சு. ஆக அந்த 4 பேரை படைத்த கடவுளுக்கு ஒரு ஆசை, ஒரு எம்ஜிஆரையும் ஒரு சிவாஜியும் படைச்சு கொடுத்தாரு. பாரு ரெண்டு துருவங்களாக ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு நினைச்சாலும் இது எம்ஜிஆர் பாட்டு இது சிவாஜி பாட்டுன்னு பாடலுக்கு ஒரு உலகத்தையே உருவாக்கி இருக்காரு பாருங்க இறைவன். இப்ப நீங்கள் வந்து பழைய பாடல்களை தத்துவ பாடல்களை தான் முக்கியமாக மேடைகளில் பாடுகிறீர்கள், ரசிகர்கள் பலதரப்பட்ட ரசிகர்கள் இருப்பார்கள், எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாக முடியும். இப்ப நீங்க பாருங்கன்னா புது பாடல் பாடுகின்ற கலை நிகழ்ச்சிகளும் இருக்குது எங்கள் மலேசியாவிலேயும் நிறைய இருக்குது, அங்கே பரவலாக இருக்குது. அதுக்கு ஒரு சில குரூப் இருக்காங்க, அவங்க அதை போய் செய்வாங்க. என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா 35 வயசுக்கு மேற்பட்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க, 60 வயசு 70 வயசு வரலாம். அதாவது சீர்காழி பாட்டை கேட்கறவங்க எல்லாம் புதுசா என்ன பாடல் நீங்க பாடுவீங்க, குலவெறின்ற ஒரு பாட்டு எல்லாம் பாடி ஆகணும். ஒரு ரசிகர் வராரு, அவருக்கு அந்த ரசிகர் வராரு வந்து அவங்களுக்கே தெரியாது, சார் எங்க மகனுக்கு அந்த பாட்டு ரொம்ப விருப்பமா இருக்கு, குலவெறிங்கிற பாட்டை பாடணும், வேற வழியே கிடையாது. நீங்க ஏன் இதை நான் ஒத்துக்கொண்டேன்னு சொன்னா, டிஎம் சவுந்தரராஜன் வந்த காலத்துல ஒரு சிந்திச்சு பாருங்க, எல்லாம் ராகமாகவே வந்த பாட்டு வனமீவும் ராஜகுமாரி அப்படி இந்த காலகட்டம், முல்லை மலர் மேலே இப்படி வந்த காலகட்டம், முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே இப்படி இந்த காலகட்டத்துல வந்த காலத்துல ஒரு அது கொஞ்சம் முன்பு சீர டிஎம்எஸ் வந்த காலத்துல ஒரு அதிரடியா ஒரு பாட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அது பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே இப்படி கொடுத்தாங்க, ஆனந்த கோணாரே அறிவு கெட்டுத்தான் போனார், இதெல்லாம் வந்து ஒரு வியூ எல்லாத்துக்கும் இருக்கு, என்னடா நல்லா வந்துச்சு மாற்றம் வந்துச்சு. ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்க, அதெல்லாம் இன்னும் நிக்குது நிக்குது, காரணம் தேவைப்பட்டுச்சு. அப்படியே நின்னு நேரமையா அது எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும், இருக்கிறவங்களுக்கு. ஒரு இன்னொரு பாடல் சீர்காழியிட ஒரு பாடல் பாடுங்க, தத்துவ பாடல்கள் தான் நிறைய இருக்கு. தத்துவ பாடல் அப்போ சீர்காழியார் என்னை கூட்டிட்டு போறதுக்கான காரணம் வந்தது லத்தோஸ்ரீ சாமி வேலைன்னு சொன்னேன், அவங்க அப்பாட சொல்லி என்னை அனுப்பினார் தமிழ்நாட்டில் போய் சீர்காழியார் கூப்பிட்டுருக்காரு நீ நேரடியாக போகணும். அப்போ எங்க அப்பா போயிட்டு தமிழ்நாட்டுக்கு முத முதல் எங்களுடைய வம்சவழியில் 3-4 தலைமுறை எங்க அப்பா இவங்களோட வம்சாவளி முழுக்க மலேசியா தான். ஆமாங்க, அம்மாவும் அம்மாவும் எல்லாரும் அங்கே தான். அப்பட்டு கொஞ்சம் தூரம் சொல்ல போனா தமிழ்நாட்டில இருந்து கேரளாவில் கொல்லம்ங்கிற ஒரு ஊர் இருக்கு, அந்த தேசத்தை சேர்ந்தவங்க, அந்த டவுனை சேர்ந்தவங்க. அப்ப நீங்க மலையாள இல்ல தமிழர், அந்த ஊர்ல வாழ்ந்த தமிழர். மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரன் கோயில் இருக்கு, அங்க இவர் போன கால நேரத்துல எங்க அப்பா தொடர்பு கொண்டவர் அந்த உள்ள ஓதுவார் லால்குடி சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு தந்தார், ஓதுவார் லால்குடி சுவாமிநாதன் கட்சி நடந்தோடனே இவர் அந்த இடைவெளியில் அவங்க சொல்லிட்டு இருந்த கமிட்டியில் ஒன்று சொல்லிட்டு நான் அவருக்கு மாலை போட்டுக்கிறேன் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு, இது 77-8 நடந்தார். அப்போது போயினோடனே இவர் போனோடனே அவருக்கு முகஜாடை தெரிஞ்சிருச்சு, அவர் சீர்காழியில் உட்காந்துட்டு இங்கே வாங்க நீங்கள்
மலேசியாவா அப்படின்னு நாம ஒண்ணு சோழனுடைய தப்புனா இருந்திருக்கேன் எஞ்சிருச்சு அந்த அரங்க இல்லை எஞ்சிருச்சு மைக்கேல் சொல்றாராம் மலேசியால இருந்து வந்திருக்காரு இவருடைய மகனை நான் இங்க படிக்க கொண்டு வர போறேன் படிக்க கொண்டு வர போறேன் எங்க அப்பா மாலை மாலை அழுதுட்டான் சொல்றாரு உண்மை அவர் சொல்ல இவர் கேட்டோன்னா அவர் மாலை போட்டு அறிமுக ஐயா உன் மகனுக்கு என் நெஞ்சில் இருக்கிறதெல்லாம் சொல்லித்தரேன் வர சொல்லுங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அப்ப அவர் டீனா இருக்காரு அப்ப அந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டாரு பயனுக்கு வருஷம் இங்க வந்து கத்துக்க சொல்லுங்க சொல்லி என்ன போய் இங்க போனேன் அதுக்கு ஒரு மனசு வேணும் ஆமாங்க போயிட்டு நான் போய் சேர்ந்தேன் 78-79 ஆம் ஆண்டு தான் நான் படிக்க போறேன் அது அந்த காலகட்டம் வரல எனக்கு இங்கு மலேசியால படிச்சுக்கிட்டு இருந்தேன் வேலை செய்யனுடைய பிரைமரி மத்த பள்ளி கல்லூரி முடிச்சேன் போகும்போது December 23 போய் அங்க இறங்குறேன் எங்கும் தமிழ்நாட்டுக்கு முத முதல் போகிறேன் ஓதுவார் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு போயிட்டு சிறியாளையர் வீட்டுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களோட இருந்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் கூட அவர் வீட்டில் இருக்க டிஆர் பாப்பா உட்காந்துருக்காரு அங்கே ரிகர்சல் நடந்துக்கிறது ஏதோ வேறு நிகழ்ச்சிக்கு டிஆர் பாப்பா அவருக்கு வயல் மோர்சிங் வய பகிர்சாமி பிள்ளை அவருடைய எல்லா முக்கியமான ஆளுங்களாம் அங்கே இருந்தாங்க ஐயோ அந்த காட்சியை பார்த்தோன்னா ஐயோ பெரிய 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 ஆளுங்களாம் இருக்காங்களே இப்படி வந்து இடத்துக்கு அப் அந்த வயதுல எனக்கு தெரியல இருக்கு இது இவங்க இதெல்லாம் வந்து ஒரு பொக்கு சின்ன படம் எடுத்து வைக்கல கேமரா எடுத்து வைக்கல ஆமா ஆர்வம் வந்து பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஆளானு சொன்ன தம்பி இவரை கூட்டிட்டு போய் மயிலாப்பூர்ல வந்து சுவடி பார்ப்பாங்க ஏடு பார்ப்பாங்கன்னு எனக்கு அதான் கேள்விப்பட்டிருக்கேன் கூட்டி போறாங்க எங்க கூட்டி போறாங்க இவர் வந்த நேரம் எனக்கு எப்படி இருக்கும் அவங்க பையன் வந்திருக்கேன் இவரு ஜாதகத்தை மூலம் பாருங்கன்னு அனுப்பி விட்டாரு ஐயா என்ன காடியில் ஏற்றி போறாங்க போயிட்டு அவர் ஓதுவார் கூட்டு போனாரு அவர் பேர் கலைமாமணி கொழுந்தொப்பு சுவாமிகள் அப்படின்னு குன்னகுடி வைத்தியநாதன் மதுரை சோமன் எல்லா லகுடுகளும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க எல்லாம் ஜேம் பண்ற இடம் கொஞ்சம் கலந்து பேசுறாரு அவரு பெரிய பாடகர் இந்த போனே அவர் பாட்டுக்கு வந்து போட்டு உட்கார்ந்தாரு நானும் பாத்துட்டு ஆச்சரியப்படுறேன் ஐயோ இவ்வளவு பெரிய பேர் இருக்காங்களே அவர் இந்த ஃப்ளூட் அவர் பேர் இருக்க மகாலிங்கமா அவரும் உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப ஆச்சரியம் வச்சு இவங்க எல்லாம் வந்து சிடியில பாத்துருந்தேன் ரெக்கார்ட் கவர்ல பாத்துருக்கோம் போட்டோ பார்த்ததானே இருக்காங்களே இவங்க பத்தி நம்ம இருக்குமா எனக்கு போன இடம் வந்து நான் படிக்க போனேன் எந்த ஆர்வத்தை விட அவங்களை பார்த்ததுதான் எனக்கு சந்தோஷம் ஐயா பார்த்ததுக்கு வீடு எடுத்தாரு இவரு ஐயா அனுப்பியிருக்காருன்னு ஓதுவார் சொன்னாரு சொன்னோடனே எடுக்க போறேன் என்னடா கிளம்ப என்னமோ எடுக்கிறாரு நீட்டா இப்ப இலமாறு கூட எடுத்தாரு எடுத்து பார்த்தாரு ஒண்ணு பேர் இல்லை கையெல்லாம் வைக்கல கை நாடி வைக்கணும் அதெல்லாம் ஒண்ணு பாக்கல அவங்க ரொம்ப ஞானம் பெற்றவர் எடுத்தாரு கடல் சூழ்ந்த முகமதியர் நாடான கடலோர பகுதியில் வசிக்கும் இவனது நாமம் அரசன் பேர் சொல்லி அழைக்கப்படும் ராசராச சோழர் அவரே சொல்றார் அவரே சொன்னாரு சந்தோஷம் என் பேர் அப்படின்னு பேரெல்லாம் வருதுன்னு கடலோர் அதாவது கடல் சூழ்ந்த முகமதியர் நாடான மலேசியா இஸ்லாம் நாடுதானே கடலோர பகுதியில் போர்ட்லைன் துறைமுகம் கடலோர பகுதியில் வசிக்கும் இவனது நாமம் அரசன் பேர் சொல்லி அழைக்கப்படும் ராசராச சோழன் இது ஒண்ணு போல இன்னும் வச்சிருக்கேன் நான் அந்த காலத்துல அதெல்லாம் கரெக்டா வச்சிருப்பான் எனக்கு எதுக்கு புக்கில் எழுதி கொடுத்துருக்காரு அந்த இதெல்லாம் அரசன் பேர் சொல்லி அழைக்கப்படும் நாமம் ராசராச சோழன் புண்ணிய பூமியான இந்த தமிழ் தேசத்துக்கு மார்கழி 23 ஆங்கிலம் திங்களன்று வந்து இறங்குவான் டேய் நீ எந்த ஊர்றா அப்படின்னாரு இப்படியே கேட்டாரு என்ன சின்ன பையன் நீ எந்த ஊர் ராணி என்ன வந்துட்டு இருக்குதுல அப்படின்னு நான் மலேசியா இருந்த ஓதுவார் சொல்ற மலேசியா இருந்து வந்திருக்காரு ஐயா சிறுகாலையா அனுப்பிட்டு அப்படியா சொன்னோன்னு மற்ற கதைகளும் சொன்னாரு என்னுடைய பர்சனல் லைஃப் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு அது எதிர்காலம் ஆமா சொன்னோன்னு எனக்கு ஓ இப்படிலாம் நடக்க போதா அப்படின்னு அதுல ஒரு ஒரு இவனு அதுல சொல்றாரு 484 வயதுடைய ஒரு சித்தனை நீ சந்திக்கணும் அது போட்டுருக்குது நான் மறந்துட்டேன் நான் போகும்போது எனக்கு 77-78 போனேன் 78 கடை எண்டில் அவரை நான் பார்த்தது 2000 ஒரு சித்தரை பார்த்து சித்தரை பார்த்தேன் அன்னைக்கு சொன்ன சுவடியில் நான் அவரை பார்க்கவே இல்லை 2000 அவர் பாக்குறேன் 2000 அப்புறம் மீண்டும் அவர் சொன்ன விஷயத்தை போய் செய்தேன் 79 இருந்து 96 ஆம் ஆண்டு 10வது மாதம் 13ஆம் தேதி அவர் சமாதி ஆயிட்டார் அவர் போய் பார்க்கணும்னு போனேன் நான் கல்லூரி படிக்க இந்த என்ன சொல்ல வந்தேன் பாருங்க அந்த ஞாபகம் எனக்கு ஒரு மாதிரி வியப்பா இருக்கு கோயம்புத்தூர்ல படிக்க போனேன் படிக்கணும் கச்சேரிக்கு போயிருந்தேன்
ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் பாஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் 70ல இருந்து 80 90 ஆயிடுச்சு பாருங்களேன். போனப்போ என்னோட நண்பர் கூப்பிட்டு இங்கே வந்து என் ஜோடியில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஒருத்தர் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு. அவர் பேர் கோடி தாத்தான்னு, கோடி கோடி, அவர் கோடி கோடினு தான் பேசுவாராம். பயங்கர ஹைட்டு, 6'4" பயங்கர ஹைட்டு. அவர் உண்மையில பார்த்தா அவர் தமிழரே கிடையாது, எந்த ஊரை சேர்ந்தவரும் தெரியாது. அப்படி ஒரு பெரிய சைஸு விளவிலே இருப்பார் அவருக்கு. அவர் அவர் உடம்பு சந்தன வாசம் அடி. எங்கே இருந்தார்? பொள்ளாச்சியில் புரதிப்பாளையம்னு ஒரு இடத்துல, ஒரு கிராமம். அது கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா 13 கிலோமீட்டர் சும்மா தட்டாந்தரையில் போயிட்டு இருக்கணும், வீடே இல்லை, சும்மா முள்ளுக்காடு தான் இருந்துச்சு. நானும் ஒரு ஆர்வக்கோளை சொல்லிட்டாங்களே போய் பார்த்துருவோமேட்டு பஸ் ஏறி கோயம்புத்தூர்லேருந்து நண்பரோடு போனேன். போயிட்டு இந்த ஊரில் போங்க, அது இருக்காரு ஒரு போனால் ஒரு பங்களா வீடு, அதாவது கோட்டை மாதிரி ஒரு கோட்டை இருக்குது, அந்த காலத்தில் உள்ள ஜமீன்தார் வீடு. அதில் மொட்டை மாடிக்கு மேலே இருக்காரு. போய் பார்த்தீங்க? போய் பார்த்துட்டு இறைவா, அந்த எப்போ அந்த காலகட்டத்துக்கு சரியாக எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ சொன்னீங்கன்னா நீங்கள் வியப்படைவீங்க. அவர் என்ன என்று சொன்னாருன்றது, போயிட்டு நிற்கிறேன் அன்னைக்கு பௌர்ணமி, பௌர்ணமிக்கு போகணுன்னு அன்னைக்கு தான் அவர் இளையராஜாவும் அங்கே வருவாராம். இதெல்லாம் நடந்த கதை. அவர் பௌர்ணமிக்கு அங்கே பூஜை, அந்த வீட்டில் ஒருத்தர் அவருடைய சிஷியர் மாதிரி ஒருத்தர் உபச்சனம் பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தார். அங்கே ஆளே வரமாட்டாங்க, அது மொட்டை மாடியில் தனியாக உட்காந்துருக்காரு சித்தர் தானே அவர். அந்த அந்த கிராமத்தில் இருக்க ஜனங்கள் வருவாங்க. நான் காலையில் போயிட்டு நான் பார்த்தேன், ஒரு வாழைப்பழம் ஒன்று எடுத்துருவாங்க, முட்டாய் எடுத்துருவாங்க, சின்ன சின்ன வந்து பொறி கட்டை இதெல்லாம் வந்துட்டு அவர் கையில் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் போய் போயிடுவாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் போய் கிட்ட போகிறதுக்கு கூப்பிட்டா தான் போகணும்னு நான் நின்றுட்டேன்னு போய் உட்காந்துட்டேன். போய் உட்காந்தோன்னே என்று சொல்கிறாரு, தாத்தா பாட்டு பாடு. என்னை பார்த்து சொல்கிறார், தாத்தா பாட்டு பாடுன்னு. என்னை பார்த்து தாத்தாங்கிறாரு. நான் ஒன்று சரி, சிவனே என்றவுடன் மனதில் மோகம் உண்டாகிடுதே, இன்னவும் காணேனே இன்னமும் காணே நீ என்பதே ஆசையும் மிகுந்திடுதே. அவர் படத்தை அவர் உட்கார்ந்துருந்ததுக்கு மேலே சிவன் படம் வந்துச்சு. அப்படி நான் பார்த்து ஒரு சிவன் பாட்டு பாடிடுவோம், இவர் சிவபக்தர் போல தெரியுது அப்படின்ட்டு இவர் இப்படி உட்காந்துருக்காரு. நம்ம கால் பக்கத்தில் அவர் முட்டாய், ஒரு அம்மா அப்போ தான் ஒரு கொடுத்துட்டு போகுது, கிராசிங் ஆகிறாங்க, முட்டாய் வாயில் வச்சுட்டு போனேன். அந்த முட்டாய் துப்புனார்கள் தாத்தாடும் துப்பு வாயில் போனேன். சரி இன்னும் எடுத்து 60 சும்மா முட்டாய் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன் சாமியார் அப்படின்னு. கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறார், தாத்தா தாத்தா பாட்டு பாட்டு, தாத்தா அண்ணன் அம்மா அப்பா அண்ணன் அம்மா மாமா எல்லாம் பாட்டு. அவர் பாசத்தில் வயசான ஒரு சொல்வார், குரல் கேட்குறது ஒரு அனத்தமாக பேசுவார். என்ன மாமா பாட்டு அப்படின்னு பொண்ணு புரியல. கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன், பாட்டில் வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 14 கழிச்சு மறுபடியும் இன்னொரு இப்போ பௌர்ணமிக்கு போகணும்னு சொல்லி ஒரு அவர் பார்க்குற ஒரு இதில் போனால் கீழே நிற்கிறேன். பௌர்ணமிக்கு மேலே அந்த மொட்டை மாடியில் நடப்பார். நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, திடீர்னு கத்துனார், இந்தியா போச்சு இந்தியா போச்சு இந்தியா போச்சு இந்தியா போச்சு அப்படின்னாரு. நான் இந்தியா போச்சு போச்சுங்கிறாரு. அவர் தெரிஞ்சிருச்சு இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு. இங்கே இருக்காரு அவர். நானும் என் நண்பர் ரவி, ரவின்னு கூட வந்தார், பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்காரர் தான். அவர் கேட்குறோம், என்ன இந்தியா போச்சு போச்சுங்க, இந்தியா போச்சு இந்தியா போச்சுன்னாரு. அப்புறம் விடிய காலையில் கேட்கும் போது பத்திரிகைலாம் வர்றாங்க, இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு. ஆஹா, இங்க இருக்கிற மனிதருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த அந்த மானசீக அந்த உணர்வுகள் சித்தர்களுக்கு எப்பவும் இருந்தது. அது நீங்கள் குறிப்பிட்டது மிக முக்கியமான உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை. அதான் கேட்டுட்டே இருந்துட்டு நான் பேசவே இல்லை இடையில. உண்மையில் இந்த தத்துவ பாடல்கள் உங்களுடைய குரலில் கேட்கும் பொழுது மிகவும் இனிமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு பாடல் பாடு. அப்போ சுசிலாமாவை பார்க்க சென்னிருந்தது. பொள்ளாச்சியில இருந்து போயிடணும் ஒரு நிகழ்ச்சி, மல்லிச்சேல பாடும். சுசிலாமா பாட வந்தாங்க. அந்த சுசிலாமா பாட வந்தவங்க என் பாட்டை கேட்டுட்டு அப்போ தான் இந்த இதெல்லாம் பாடுறேன். சித்திரமே சித்திரமே சிரிக்கக்கூடாதா, சிறிது நேரம் அருகில் நீயும் இருக்கக்கூடாதா. இது பாட்டு உங்கள் புக்கில் கேட்டாங்க. வேற ஒரு பொண்ணு பாடினாங்க டூயட் பாடல். பார்த்துட்டு அவரும் அவங்க வீட்டுக்காரன் கூட்டி எங்கேருந்து வந்திருக்கேன்னு அவங்க நினச்சி, நான் கோயம்புத்தூரில் இருக்காரன், நான் மெட்ராஸில் தமிழ்நாடு சிக்கலையில் படிக்கிறேன். என்ன டெலிஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு டிஆர் பாப்பாட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தேன் சிறுகாலி மாதிரி பாடுறாரு, அவர் இறந்துட்டாருன்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து. அப்போ நான் அந்த காலகட்டம் அவர் இறந்துட்டார். நீங்கள் திரைப்படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு? ஒரு படம் பாடினேன், டிஆர் பாப்பா படத்துலேயே பாடினேன், மஞ்சள் நிலா அப்படி ஒரு படம் பாடினேன். வாயா ராஜா ராஜா நீ, அந்த பாட்டுக்கு ஏஆர் ரகுமான் சின்ன பையனை கீபோர்டு வசிக்கிறார். எனக்கு ஃபோட்டோலாம் இருக்குது அதெல்லாம், அது தெரியாமல் அன்றைக்கி ஒரு சும்மா குரூப்பில் பிடிச்சேன், அது ஒரு எனக்கு ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது. அது ஆக சுசிலா அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி மெட்ராஸுக்கு போகணுன்னு கல்லூரியில் அவர் தான் முதல்வர், எங்கள் தமிழ்நாடு கல்லூரி டிஆர் பாப்பா தானே. அந்த கிளாஸில் நான் பயந்து தமிழ் வாத்தியார் வந்து வர்றாரு, சோழன் இங்கே வாங்க உங்களை முதல்வர் கூப்பிட்றாருன்னு. நான் பயந்து போய் என்ன என்ன முதல்வர் கூப்பிட்றாரு, நான் போய் பார்த்தேன், எங்கள் பாப்பா கோயம்புத்தூர் போயிருந்தியா அப்படின்னு. ஆமாங்க போகணும் இந்தா அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாரு, இந்த பாட்டை கற்றுக்கிட்டு வாங்க,
பீஸ் வச்சுலாமா உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கையில் பாட சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஐயா சொன்னாருங்களே அண்ணன் மாமா அப்பா அம்மா எல்லாம் பாடினாரு, வேற யாரையும் சொல்லல, முருகனையும் விநாயகரையும் அம்மனையும் இப்படி எல்லாரையும் பாடுன்னு சொல்லி அவரு சிம்பிளிக்கா அவர் வேற டைப்ல எதுவும் சொன்னாரு புரிஞ்சுச்சு எனக்கு. பாடுங்க அந்த பாடல அந்த அந்த முதல் பாட்டு சீடியில பாடுறது முதல் அவங்களுடைய ஆரம்பத்தில். பிள்ளை யார் பிள்ளையார் தொல்லைகள் நீக்க துணையாக வருவார். பிள்ளை யார் பிள்ளையார் இது பாப்புலரான பாட்டு அந்த காலகட்டத்தில் அமைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லா பக்தி பாடலும் கிட்ட 367 சீடிஸ் பாடியிருக்கேன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர் பழியே தாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கருணா மன்னித்து அருள்வாயடா. கருணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கருணா வஞ்சகன் கண்ணனடா. கருணா வஞ்சகன் கண்ணனடா. மேலும் அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த வரலாற்று கதையும் அந்த சித்தருடைய பார்வை அவருடைய எதிர்வு கூறல் 474 வயசு இருக்கு. 484 வயசு அவருக்கு அந்த சுவடியில வந்தது நான் பார்த்துட்டு வரேன். இல்ல உண்மையில இது கேட்கறது மட்டும் இல்ல, இது நடைமுறையில நடந்த விஷயம் என இப்ப உங்களை பாக்குறதே சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியா பேசுவோம். ராஜராஜ சோழன் மெலிசை பாடகர் மலேசியாவில் இருந்து இங்கு வந்து இங்க எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இடைவேளை, இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். டேய் காமேஷ் என்னப்பா இங்க இருக்கவா? அப்பா மாட்ட போய் சித்தப்பா லைன்ல நிக்கிறான்னு சொல்லி கொடு. போ சந்திப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மெல்லிசை பாடகர் மலேசியாவில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவரோடு உரையாடி கொண்டிருப்பதே நேரம் போவது தெரியாமல் உரையாடி கொண்டிருக்கின்றோம். மலேசியாவில வந்து தமிழர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஏனெனில் இப்ப அவர்கள் இந்தியாவில இருந்து தமிழகத்தில இருந்து தொழிலாளர்களாக வந்தவர்கள் இல்லையா? இப்ப ரெண்டு பல தலைமுறைக்கு முந்தியவர்கள் தொழிலாளர்கள் ஒரு புறம், வியாபாரிகள் ஒரு புறமாக இருக்குது. எப்படி இருக்குது அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கை? இந்திய காலகட்டத்துல தொழிலாளர்கள் என்ற இதெல்லாம் இப்ப இல்லை. எல்லாருக்குமே படிப்பறிவு இருக்கு, படித்த பட்டதாரிகள் இருக்காங்க. ஒரு வீட்டுல குறைஞ்சபட்சம் 3 பேர் பட்டதாரிகள் இருக்காங்க. தமிழர்கள் வீட்டுல குறைஞ்சபட்சம் 2-3 பேர் கண்டிப்பா இருப்பாங்க, பட்டதாரிகள் இருக்காங்க. அத வியாபாரமும் நிறைய கத்துக்கிட்டாங்க, நிறைய செய்யறாங்க. காரணம் அந்த நாட்டில் 3 இனத்தோர் இருக்க, மலாய்க்காரர், சீனர்கள், தமிழர். அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவங்கவங்க கத்துக்கிட்டாங்க. எல்லா வியாபாரமும் எல்லாரும் செய்யலாங்கிற மாதிரி ஒரு சமத்துவமான நாடு அது. ஆனா இப்ப மலாயக்காரர்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. பூமி புத்திராங்க அதாவது இத நான் சொல்வதற்கு இல்ல, எல்லா அவங்க எங்களை நல்லா வச்சிருக்கிறாங்க. மலாய்க்காரர்கள் ரொம்ப நல்லவங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி தான் அந்த உள்ள மனிதர்கள். சமூகத்துக்கிடையில் கண்டிப்பா இருக்குது. இப்ப அங்க உள்ள ஆலயங்கள் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ச்சியா இருக்கு. தானே ஆலயங்களை அழிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கு இல்லையா? அது சரியா என்னது? என்னுடைய பார்வைக்குப்படி அது அப்படி
நிறைய ஆலயங்கள் இருக்காங்க, நிறைய இருக்கு. அதாவது சட்டப்படி பிரிட்டிஷ் காலத்துல இருந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு புத்தகம் இருக்குது, தமிழ் நேசன் பத்திரிகையில வெளியிட்டு இருந்தாங்க, மலர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தொகுத்து வச்சிருந்தாங்க. அதுல 47,340 கோயில் மலேசியா முழுக்க, மலேசியா முழுக்க பாத்தீங்கன்னா 47,000 கோயில்கள் தமிழர்கள் இருக்கிற இடமெல்லாம் எஸ்டேட் முழுமையா தமிழர்கள் தான் இருந்தாங்க நாட்டுல. அப்போ கோயில்கள் கண்டிப்பா இருக்கும், எல்லாம் ஒரு ஒரே எஸ்டேட்ல 3 கோயில் இருக்கும், டிவிஷனுக்கு டிவிஷன் கோயில் இருக்கும். இப்படிதான் அவங்க சேகரிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்டேட் எல்லாம் மாறி நாட்டின் வளமையான வளர்ச்சியை கொண்டு எஸ்டேட் எல்லாம் இல்லாம போய் டவுன் ஆக்கம் பண்ணாங்க. விரிவாக்கம் பண்ற காலத்துல கோயில்கள் எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு இல்லாமல் போனது உண்டு. அவ்வளவுதான் ஒழிய எந்த திட்டமிட்டலாம் மாற்றங்கள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லா மாற்றமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு இருந்த தமிழர்கள் சந்தோஷமான தான் இப்பயும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இப்ப பாடசாலைகள்ல தமிழ் மொழி படிப்பிக்கின்றது இருக்கு. இப்ப தமிழ் பள்ளிகளுக்கு எல்லாம் நிலங்க தராங்க, அரசாங்கமே தராங்க, இல்லாததுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, வாத்தியாரங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. நல்ல படிப்பு வகையில அந்த நாட்டுல வஞ்சகம் இல்லாத நாடு, படிப்பு எல்லாருமே படித்தாகணுங்கிற மாதிரி காலேஜஸ் தொழில் வாய்ப்புகள் தமிழர்களுக்கு தாராளமாக எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, இப்பொழுது இப்ப தமிழிசை பாடல்களை நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பாடுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, இசை பயிற்சி மையம் ஒன்று வைத்திருக்கிறீர்கள். அது என்ன என்ன மையம் அது ஊடாக என்ன பிரயோசனம்? சங்கீத பாடல், சங்கீதம் கற்றுக்கிறவங்க வருவாங்க. நீங்க நீங்க படிச்சு கொடுத்து நம்ம சொல்லி கொடுத்தோம். சுருளதயம், சுருதிலயம், கிளாசிக்கல் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு ஒரு 12 வருஷங்கள் ஆகுது. எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க? வந்து வந்து போவாங்க, ஒரு 50 பிள்ளைங்க படிப்பாங்க, 100 பிள்ளைங்க படிப்பாங்க, வந்து வந்து போவாங்க. எத்தனை வருஷமா இருக்கு? அது ஒரு 12 வருஷமா இருக்குது. தொடர்ச்சியான நிறைய பிள்ளைகள் படித்துக் கொண்டு போறாங்க. இப்ப வேற ஒருத்தவங்கள்ட்ட அதை கொடுத்து அவங்க நடத்தி நான் அதை பார்வையாளராக வச்சுக்கிட்டேன். காரணம், நான் மற்ற நாடுகளுக்கு போதும் அந்த கச்சேரிகள் நிகழ்ச்சிகள் இது தீவிரமாது, ஆரம்ப பாடத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கறது அதையும் வேலை கிடையாது. அவங்க ஒரு ராகம் தாளம் பாடம் வரும்போது அவங்களுக்கு பாடல் நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி, இந்த பிகினிங்றது ஆரம்ப பாடலை எல்லாரும் சொல்லிக் கொடுக்கலாம், கத்துக்கிட்டவங்களே சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள முறையா கத்துக்கிற பாடலுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது நல்லது. ஒரு மலாய் மொழியில நீங்க பாடுவீங்க? பாட்டு தெரியும் எனக்கு. அது சாயாங் சமோயா சுடாதர் லம்பாட் தகுனா உங்கவ் தங்கிஸ் கண்லாகி. நல்லது, தமிழ் பாடலை கேட்போம். ஒரு பாடலை பாடுங்க முழுமையா. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே ஹோய் உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே ஹோய். இந்த பாட்டில் என்னுடைய கதையும் வரும் பாருங்க. ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்வினிலே, ஆசை என்னும் மேடையிலே ஆடி வரும் வாழ்விலே, யார் மனதில் யார் இருப்பார் யார் அறிவார் உலகிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே ஹோய். கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும், கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும், பாட்டு வரும் வெளியினிலே, கூட்டுக்குள்ளே குயில் இருக்கும் பாட்டு வரும் வெளியிலே, குரலை மட்டும் இழந்த பின்னே உயிர் இருந்தும் பயனில்லே, ஓடம் நதியினிலே
ஒரு தி மட்டும் கரையினிலே. இவன் தொடர்ச்சியாக இசை கச்சேரிகள் மலேசியாவில் எங்கெங்கெல்லாம் நடத்தி இருக்கிறீங்க? நான் ஐரோப்பிய நாடு முழுமையாக வந்திருக்கேன். நான் ஒரு 10 15 தடவை மேலே வந்திருக்கேன். மற்ற நாடுகள் அப்படியே ஒரு ஒரு ஊராக சுற்றிட்டு வருவேன். வந்தால் ஒரு 2-3 நாடுகள் போயிட்டு வருவேன். ஆஸ்திரேலியா போயிருப்பேன், அந்த பக்கம் அங்கே இந்தோனேஷியா போயிருக்கிறேன், மற்ற தமிழ்நாட்டில் அடிக்கடி. இந்தோனேஷியாவில் எவ்வளவு தமிழர்கள் வாழ்கிறார்கள்? மலேசியாவில் இருக்கிற பாப்புலேஷன் விட ஜாஸ்தி இருக்காங்க தமிழர்கள். தமிழர்கள் அது பெரிய தேசம் இல்லையா, மிகப்பெரிய தேசமாக இருக்காது. அப்ப அங்க அங்கேயும் அவர்களுடைய வாழ்வும் மலேசியா தமிழர்களுடைய வாழ்வு மாதிரி தான் இருக்கா? ஒரே இனத்தோர் தான், ரெண்டு நாட்டை சேர்ந்த கலாச்சாரம் ஒன்றுதான். தமிழர்கள் அங்க தமிழ் பேச முடியாது, அவங்க பேச தெரியாது, அவங்களுக்கு மறந்துட்டாங்க. இந்தோனேஷியா ஆமா அவங்களுக்கு. ஆனா மலேசியால உறுதியா தொடர்ந்து பேசுவாங்க தமிழ். நாங்க எங்க ஸ்கூலுக்கு நாங்க போவோம், அதாவது தமிழ் மீது தமிழ் சங்கங்கள் இருக்குது. தமிழ் சங்கங்களுடைய எழுத்தாளர் சங்க தலைவர் சார் ராஜேந்திரன் ஒருத்தருக்கு மிகப்பெரிய கவிஞர் எழுத்தாளர். நிறைய கவிஞர்கள் எங்கள் நாட்டில் இருக்காங்க. அவர் கம்பங் வீர் முகமத்து ஒருத்தருக்கு இருக்கார், கொம்பன் ஐயா இருக்கார், அவர் ஒரு எழுத்தாளர். ஆனா நீங்க சொன்னது போல இந்தோனேஷியா தமிழர்கள் வந்து நான் இப்பதான் முதல் கேள்விப்படுறேன், அவர்களுக்கு தமிழ் பேச முடியாதுன்ற. அப்ப அவர்களுடைய அந்த தமிழ் கலாச்சாரம் மொழி அழிஞ்சிட்டு தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் பேசுவாங்க சிக்கிதிக்கு, அந்த மொழிக்கு அவங்க முக்கியத்துவம். அந்த ஸ்கூல் தான் இருந்தது. ஆனா மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தமிழுக்கு ஸ்கூல் இருந்தது ஆதி காலத்திலேயே. இங்க துன் சம்பந்தன் இருந்த காலத்திலேயே, அவர்தான் முதல் மாய்க்காவுக்கு இந்தியன் காங்கிரஸுக்கு பல தலைவர்கள் வந்த காலத்துல தமிழரா வந்த ஒருத்தர். அவர் தான் இந்த பள்ளிகள் எல்லாம் எஸ்டேட்டுகள்லாம் இப்ப வாங்கி தமிழ் ஸ்கூல்களை கட்டி. இந்தோனேஷியால அப்படி வாய்ப்பு கிடைக்கல, அப்படி கிடைக்கல அங்க, அப்படி ஒரு இல்லாம போயிடுச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. என்ன டி எம் சவுந்தரராஜன் பாட்டு பாடு பாடுறேன் சார். சவுந்தரராஜன் பாடலா நிறைய தெரியுமே. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பக்தி பாடல்கள் பொதுவாக ரசிகர்கள் மத்தியில், அதாவது கேட்பவர்கள் மத்தியில, நீங்க சொன்னது போல 35-40 வயது அவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல ஈடுபடும் இல்லையா, ஒரு பிரயோசனத்தை தரும். ஏன்னா அந்த ரசிகர்கள் உங்களை மிகவும் விரும்புவார்கள். பக்தி பாடல்ல நீங்கள் விரும்பி பாடுற பாடல பாருங்க. பக்தி பாடல்ல நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை, தாயாக அன்பு பாலூட்டி வளர்த்தாய், தாயாக அன்பு பாலூட்டி வளர்ந்தாய், தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய், குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய், ஞான குருவாக எனக்கு நல்லிசை தந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய், நாயேனை நாளும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாள், நீ அல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை, வாயார பாடி மனமாற நினைந்து, வாயார பாடி மனமாற நினைந்து, வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம், வணங்கிடலே எந்தன் வாழ்நாளில் இன்பம்,
தூயா முருகா மாயோன் மருகா, தூயா முருகா மாயோன் மருகா, தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம், உன்னை தொழுவதொன்று இங்கு யான் பெற்ற இன்பம், நீ அல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை, முருகா நீ அல்லால் தெய்வம் இல்லை. உங்களை பார்த்து பிரமிப்படைகிறோம், பார்க்க பிரமிப்பா இருக்கு அப்படிங்களா. சீர்காழியார் ஒரே ஒரு பாட்டு ரெக்கார்ட்லேயே இல்லை, சுட்டிப்புறம்னு சொல்லி இலங்கையில் ஒரு இடத்துல போனப்ப அப்போவே வெட்டு கட்டி பாடி ஒரு பாடல், அந்த பாடல் எங்கிட்ட இருக்குது பாடுங்க. அது வேற யாருக்கிட்டையுமே இல்லை, எங்கன்னு மட்டும்தான் இருக்குது. மொன்ட்ரியல் கனடா கச்சேரிக்கு போனப்போ ஒவ்வொரு 21 ஆலயங்களில் கச்சேரி பண்ணேன் நான். அதில் ஒரு கச்சேரியில் ஒரு அம்மா கிட்ட சிக்கிட்டேன். 21 ஆலயங்கள் அவங்க சுற்றி எல்லாம் அங்கங்கே போ, அங்கே போ, எல்லாம் கோயில் ஒரு கச்சேரி போனால் அடுத்த கோயில் அப்படியே அவங்கள பார்த்து பார்த்து கூப்பிட்டு ஒரு 1.5 மாதம் அங்கே 2 மாதம் லண்டனில் எங்கே கச்சேரி நடக்க போதும். அது இந்த நிகழ்ச்சி இதற்கு செல்வ விநாயகர் ஆலயத்தில் ஆலயத்தின் வளாகத்திலே நடக்கின்றது. ஹில்ஃபர்ட் அவர் திருவாளர் செல்வராஜா ஆலயத்தின் பேரில் அவருடைய அழைப்பின் சார்பில் வந்திருக்கேன். அந்த ஆலயத்தின் கச்சேரிக்காக வேண்டி பிரியத்துக்குமாக என்னை அழைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல மற்ற இதர கலைஞர்கள் என்னோடு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுறோம். உங்களுக்கு இப்போ இசை கருவிகளே தேவையில்லை, நீங்கள் பாடிக்கொண்டிருந்தா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சந்தோஷமா அப்படிங்களா. சரி, அந்த முக்கியமான பாடலை பாடி முடிச்சுக்கொள்ளும். சுட்டிப்புறம் வாழும் சிவ சுந்தரியே கண்ணகியே, சுட்டிப்புறம் வாழும் சிவ சுந்தரியே கண்ணகியே, கட்டி உந்தன் கால் பிடித்தேன், கட்டி உந்தன் கால் பிடித்தேன், கருணை கண்ணால் பாரும் அம்மா, கருணை கண்ணால் பாரும் அம்மா, சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா. பட்டி பசுவினங்கள் எல்லாம் பாலாபிஷேகம் செய்யும், மெட்டி கொஞ்சும் பாதமலர் மேதினியில் தாராயம்மா, மெட்டி கொஞ்சும் பாதமலர் மேதினியில் தாராயம்மா, சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா. பாடி பாடி பக்தி செய்து பரவசமானேன் அம்மா, பாடி பாடி பக்தி செய்து பரவசமானேன் அம்மா, நாடி விழி நீர் சொரிய நான் உருகி நின்றேன் அம்மா, தேடி உன்னை சரணடைந்தேன் தேவியே கண்ணகியே, ஏடிலங்கும் ஏறிலங்கும் ஏழிசை தமிழிலங்கும், சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா. மிக நன்றி சோழன், மிக நன்றி. இல்ஃபர்ட் சிவன், இல்ஃபர்ட் விநாயகர் ஆலயத்தில் உங்களுடைய கச்சேரி நடைபெற இருக்கிறது. எப்பொழுது வருகின்ற? 14ஆம் தேதி. 14ஆம் தேதி மாலை. 14ஆம் தேதி மாலை செல்வராஜா அவருடைய ஏற்பாட்டிலே நடைபெற இருக்கிறது ராஜராஜ சோழனுடைய கச்சேரி. மிகவும் மன மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுடைய நேயர்களை என்னையும் மகிழ்வித்தமைக்கு நன்றி ராஜராஜ சோழன். என்னுடைய இந்த அறிமுக பேட்டியிலே குற்றம் குறைகள் இருந்தால் ஒரு குறையும், பொதுமக்கள் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கணும், எல்லாருக்கும் எதுவும் பிடிக்கணும்ன்றது இல்லை, புத்தன் சொல்றது போல இல்ல, நீங்க சித்தராயிட்டீங்க. மிக நன்றி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவுக்கு வருகிறது. ராஜராஜ சோழனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.